வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது லினக்ஸ் ஒரு டிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு லினக்ஸ் சிஸ்டமில் ஹார்ட் டிஸ்க்லாம் நம்ம போடுறோம் இல்லையா? ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் காலேஜெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லை ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாவெல்லாம் இருக்கிற ஒரு இடம் தான் ஹார்ட் டிஸ்க், வச்சுருக்கிற ஒரு பொருள் தான் ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க்கை எப்படி வந்து லினக்ஸில் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஹார்ட் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் ஸ்டோர் பண்ணுற டேட்டா அப்படின்னு சொல்லி அதில் டைப்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐடி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த படம் மாதிரி இருக்கும். சாட்டா பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த பின் டைப் பார்த்தீங்கன்னா இதுக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த பின் டைப் பஸ் கேபிள் போடுற பின், இது வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க. இதே இதுவும் டேட்டா போடுறது, அதுவும் டேட்டா போடுறது. இது வந்து பவர் போர்ட்டு, இது வந்து பவர் போர்ட்டு. ஸோ பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம பஸ் கேபிளில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்கும் இஃப் கம்பேர் வித் சாட்டா. சாட்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டேட்டா ஸ்பீடு வந்துட்டு. ஸோ அதுதான் இதுக்கு வந்து ஒரு வித்தியாசம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ சாட்டா ஹார்ட் ட்ரைவும் ஐடி ஹார்ட் டிஸ்க்கும் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்கும் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த நெண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பின் வந்து ரைட் பண்ணும் டேட்டாவை வந்துட்டு. ஸோ இதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ அதில் வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடிடி ட்ரைவ், இது சிடிடி பார்த்தீங்கன்னா ஐடி பின் டைப்பும் இருக்கும், சாட்டா பின் டைப்பும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் பென் ட்ரைவ், யூஎஸ்பி பின் டைப், யூஎஸ்பி அந்த கனெக்டர் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா ஹார்ட் ட்ரைவ்லாம் இருக்குது, அது கூட நமக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் யூஎஸ்பியில் தான் வரும் அது வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ், சாட்டா பின் டைப். சாட்டா பின் டைப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கும் ரன் ஆகிட்டு இருக்கும், உள்ள அந்த பின் வந்து இதில் ரைட் பண்ணும் அப்படின்னு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சேவ் பண்ணுற டிஸ்க்காக இருக்காது, சிப் டைப்பில் இருக்கும், நம்ம மெமரி கார்டெலாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த டைப்பில் இருக்கும் இது வந்துட்டு. இது வந்து நியூ புதுசாக வந்திருக்கிற ஒரு இது. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைல் சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போதே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா. நான் ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோனில் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 1 MBலேருந்து 3 MB வரைக்கும் உட்காரும். அந்த பேஸ்டு அந்த கேமரா நம்ம செட்டிங்ஸ் பண்ணுற குவாலிட்டி பொறுத்தது. ஸோ 3 MB பார்த்துக்கோங்க. அப்போது அந்த 3 MBயை பிரித்தா 1 MB, 1 MBயா 3 MB, அந்த 1 MBக்கு கிலோபைட் பார்த்தீங்கன்னா 1024 கிலோபைட். இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ 1024 MB ஈக்குவல் டு 1 GB, 1024 GB ஈக்குவல் டு 1 TB, 1024 TB ஈக்குவல் டு 1 PB. இங்கே தான் நீங்கள் நிப்பாட்டணும். நம்ம ஹியூமன் பிரெயின் சைஸ் இருக்குல்ல, அது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவாக 2.5 PB அளவுக்கு நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். அப்போ நினச்சி பாருங்கள், 1000 GBக்கே நம்மலாம் வந்துட்டு என்னடா அவ்வளோ டேட்டாவா அப்படிங்கிறோம். எவ்வளவு? 2.5 PB, அதாவது 1000 GB, 2000 GB ப்ளஸ் ஒரு 500.5. யோசிச்சு பாருங்கள், அந்த 2.5 PB வந்து நம்ம ஹவர்ஸாக கால்குலேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர் வீடியோ அப்படிங்கிறது வந்து நம்ம சைஸ் பிரிப்போம். அந்த மாதிரி 2.5 PB மொத்தமாக ஹவரில் பிரித்தா ஒரு மனித மூளையால் 343 வருஷங்கள் வந்து தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அதாவது விஷுவலாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இதான் நடந்துச்சு, தான் நடந்துச்சு, இதான் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு உடனே நம்ம அந்த பிரெயின் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சின்ன வயசில் எங்கேயாவது உங்களுக்கு தீம் பார்க்கெலாம் கூட்டி போயிருப்பாங்க. இப்போ கண்ணை பண்ணி நினச்சி பாருங்களேன், சடனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த தாட் உங்களுக்கு அங்கே போகும் ஆட்டோமேட்டிக்காக. தீம் பார்க் போகும் இல்லை கிராமத்துக்கு போகும், எங்கெங்கே உங்களுக்கு பிடிச்ச மெமரிஸ் இருக்கும் அங்கே உடனே உங்களை கொண்டு போய் நிப்பாட்டு. அந்த விஷுவலை கண் முன்னாடி காமிக்கும், உங்களுக்கு வந்துட்டு மனசில் ஓடும். ஸோ அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் நானே அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1024 PB ஈக்குவல் டு 1 EB, 1024 EB ஈக்குவல் டு 1 ZB, 1024 ZB ஈக்குவல் டு 1 YB யோடபைட். இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்படியே பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்க போகிற கணக்கு.
மேபி உங்கள் பேர பசங்களோ இல்லைனா உங்கள் பையனோ வந்துட்டு என்கிட்ட 1024 EB டிரைவ் இருக்குமான்னு சொல்லி கூட டிரைவ் வச்சுருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேணும் கூட சொல்லி வாங்கலாம். இட் ஹேப்பன்ஸ், சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபைல் சிஸ்டம். நீங்கள் முதல்ல வந்து டிஸ்க் டிரைவ் பற்றி சொன்னீங்க, அதுக்கப்புறம் சைஸை பற்றி சொன்னீங்க. ஆமாம், டிரைவ் வாங்குகிறோம், என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம், ஃபைலில் தானே உள்ள ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கணும், அது அங்கே போட்டிருக்க பாருங்க. இட் இஸ் அ மெத்தட் அண்ட் இட் ஹெல்ப் அஸ் டு ஸ்டோர், ரிட்ரீவ் அண்ட் ட்ராக் த டேட்டா. ஸ்டோர்னா என்னன்னு நம்ம சேவ் பண்ணுறோம், ரிட்ரீவ்னா திரும்ப அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அக்சஸ் பண்ணுறோம், அதுதான் ரிட்ரீவ். அண்ட் ட்ராக் த டேட்டா அப்படின்னா அது எங்கே இருக்குது, அதோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபைல் சிஸ்டமோட மெயின் பர்பஸ். அதில் ஃபைல் சிஸ்டமோட டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அண்ட் ஃபேட் 32. அந்த ஃபேட்டும் ஃபேட் 32 பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேயும் லினக்ஸுமே ரெண்டுமே அந்த ஃபைல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஹார்ட் ட்ரைவ் வாங்கி அந்த ஹார்ட் ட்ரைவோட ஃபேட் 32 ஃபைல் சிஸ்டம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹார்ட் ட்ரைவ் நீங்கள் லினக்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்டிஎஃப்எஸ், ஒரு ஹார்ட் ட்ரைவ் வாங்கி என்டிஎஃப்எஸ்ல ஃபார்மேட் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா விண்டோஸில் மட்டும்தான் அது அக்செப்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இஎக்ஸ்டி பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்டி 1 to 4, இஎக்ஸ்டி 1, இஎக்ஸ்டி 2, இஎக்ஸ்டி 3, இஎக்ஸ்டி 4, இதெல்லாம் லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம். ஸோ அதுதான் லினக்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்க, என்டிஎஃப்எஸ்ஸை வந்துட்டு லினக்ஸில் பண்ண வைக்க முடியும் கேட்டால் வழி இருக்குது, அதுக்கு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி போட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்டிஎஃப்எஸ் ரீட் பண்ணும். அதே மாதிரி இஎக்ஸ்டி வந்துட்டு விண்டோஸில் பண்ண முடியாதா, அதுவும் பண்ண முடியும், அதுக்கும் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. அதுக்கான நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் ஃபியூச்சரில். ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் ஃபைல் சிஸ்டம் எப்படி டிஃப்ரெண்ட் ஓஎஸில் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி டிவி டிரைவ். சிடி டிவி டிரைவோட கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்டோட ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ISO 9660 இருக்கும். ஐஎஸ்ஓ இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கலாம். மேபி நீங்கள் கூட இந்த ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா .ISO அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் முடிஞ்சிருக்கும். அது ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் கெத்து, செம கெத்து, அதே தான் ஐஎஸ்ஓங்கிற எக்ஸ்டென்ஷனில் முடிகிறதா தான் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் சிஸ்டமில் இருக்குது. வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு வெரிஃபை எ கனெக்டட் ஹார்ட் டிஸ்க். ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கை நம்ம இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி அண்ட் லாஜிக்கல் பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ப்ரைமரி பார்ட்டிஷன் பண்ணும்போது நம்மளால் வெறும் 4 ப்ரைமரி பார்ட்டிஷன் மட்டும் தான் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த 4 ப்ரைமரி பார்ட்டிஷனுக்குள்ளே எந்த பார்ட்டிஷன் நம்ம ஓஎஸ் போட்டுக்கலாம். அப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கில் மினிமமாக 4 ஓஎஸ் போட முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்புக்கு வருவோம். லாஜிக்கல் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 4 ப்ரைமரியில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எக்ஸ்டெண்டடாக க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 100 GB ஹார்ட் டிஸ்க் வந்து 4 ப்ரைமரி பார்ட்டிஷன் பிரிச்சிங்க, அதில் ஒன்று எக்ஸ்டெண்ட் வச்சுக்கோங்க. எவ்வளோ 4 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 25 25 வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு 25 எக்ஸ்டெண்டடாக வச்சுக்கிட்டு அந்த எக்ஸ்டெண்டட்லேருந்து அன்லிமிட்டெட், இப்போ 25 GB எக்ஸ்டெண்ட் படிச்சுட்டுருக்குன்னா அதுலேருந்து எந்த நம்பர் கூட நீங்கள் லாஜிக்கல் பார்ட்டிஷன் க்ரியேட், ஃபார் எக்ஸாம்பிள் 1 MB 10 MBக்குலாம் ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி அன்லிமிட்டெட் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 GB இருக்கா, 1 1 GB 25 பார்ட்டிஷன் பிரிக்கலாம், இல்லை 512 MB நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 50 பார்ட்டிஷன் பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கணக்கே கிடையாது, 4 தான் பண்ணணும்னு 5 தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்லிமிட்டெட் நம்பர்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அது வந்து ஃபார்மேட் பண்ணி ஃபைல் சிஸ்டமாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ன ஃபைல் சிஸ்டம், இஎக்ஸ்டி, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ண போகிறோம், சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஃபோல்டருக்கு நம்ம வந்து பவுன் பண்ண போகிறோம். விண்டோஸில் பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிரைவ் வந்து இ டிரைவ் எஃப் டிரைவ்னு காமிக்குது பார்த்தீங்களா, அது வந்து மவுண்ட் பண்ணுது. விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ டிரைவை மவுண்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஒரு சிஸ்டம் ஃபோல்டர்லாம் மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து விண்டோஸ் இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது, நம்ம லினக்ஸில் மட்டும் தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா லினக்ஸில் ஏதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் உங்கள் பென் ட்ரைவையோ இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ண பார்ட்டிஷனை மவுண்ட் பண்ணலாம் அப்படின்ற, ஓகே? அதுதான் இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரைட், சரி, ரெடியா? கண்டிப்பாக பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட காமிச்ச அதே மிஷின் தான் என்ன பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க். நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லையா, அதனால ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எடிட் விஜுவல் மிஷின் கொடுங்க, இந்த மாதிரி விண்டோ ஒன்று வரும், அதில் வந்து கீழே ஆட்ன்னு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்குங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க, ரெக்கமெண்டட் எதுவுமே மாற்றாதீங்க, அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க, நியூ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கொடுங்க.
டுவெண்ட்டி ஜிபியே கொடுங்க போதும், ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். சரி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது வச்சு 100 ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் 20 ஜிபி அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த மிஷினை பவர் ஆன் பண்ணுறேன். இந்த வீடியோ சீரீஸ் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு, கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பிட் ஆஃப் இது வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து லினக்ஸ் மிஷின் கொடுத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ நான் இப்போ விர்ச்சுவலாக நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிபியூ இருக்கு, அந்த சிபியூவில் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ண மாதிரி மைண்ட் நினச்சிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் இதில் நான் லாகின் பண்ண போது கிடையாது, ஐ எம் கோயிங் டு யூஸ் புட்டி. ஸோ பிஃபோர் தட் எனக்கான இந்த இது கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கிறேன். பிங் 192.168.20.20.30 கிடைக்குது. ஸோ எக்ஸிட் கொடுத்துக்கிறேன், போட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். 192.168.20.30 என்டர் ரூட். ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போகிறேன், அப்பியரன்ஸ் சேஞ்ச் 14 கொடுத்துட்டு ஓகே. ஓகே ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் விசிபிளாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா உள்ளார எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்குது அதை நம்ம செக் பண்ணோம். அப்போ கமாண்டு எஃப் டிஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்து ஹைஃபன் எல், ஹைஃபன் எல்னா எஃப் டிஸ்க்னா ஃபார்மட் டிஸ்க் ஸ்பேஸ் ஹைஃபன் எல் லிஸ்ட் பண்ண அப்படின்னு அர்த்தம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே தெரியுது பாருங்கள், எனக்கு தெரியுது எஃப் டிஸ்க்குங்கிற கமாண்டு கொடுத்த உடனே நமக்கு ஸ்லாஷ் டிஇவி எஸ்டிஏன்னு சொல்லி ஒரு டிஸ்க் காமிச்சிருக்கா. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்லாஷ் டிஇவியில் என்ன இருக்கும் அப்படின்னா டிவைஸ் ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஹார்ட் டிஸ்க்கும் ஃபைலு தான், எவ்ரி திங் இஸ் அ ஃபைல் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ எஸ்டிஏ தான் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிற சாட்டா டைப் முதல் ஹார்ட் டிஸ்க். சாட்டா டைப் கொடுத்தீங்கன்னா எஸ்டிஏன்னு வரும், ஐடி டைப்பில் கனெக்ட் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஹச்டிஏன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போது அதோட ஹார்ட் டிஸ்க் 100 ஜிபின்னு சொன்னால் அது இங்கே காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டிஇவி எஸ்டிபி இதான் ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க் நம்ம கனெக்ட் பண்ணலையே அதுக்கு 20 ஜிபி கொடுத்தோம். ஸோ அந்த சைஸ் நமக்கு இங்கே காமிக்குது ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எக்ஸ்டென்ஷன்ஸ் காமிக்குது என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க டிஸ்க் ஸ்லாஷ் டிஇவி மேப்பர் CL-ரூட் 53.7 ஜிபி அண்ட் டிஇவி மேப்பர் CL-ஸ்வாப் 2 ஜிபி 2147 MB CL-ஹோம் 50.5 ஜிபி. இது என்ன அப்படின்னா என்னடா 100 ஜிபி 50 ஜிபி 2 ஜிபி உட்காந்துருக்குன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் அதுவே கிரியேட் பண்ணிக்கோன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், லாஜிக்கல் வால்யூமில் வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதை பற்றி இப்போ நான் ரொம்ப சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் எப்படி கிரியேட் பண்ணி கற்றுக்கிட்டு தென் பின்னாடி ஒரு செஷனில் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்விஎம்மோட கான்ஃபிகரேஷனை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறத வந்து என்ன நினச்சிக்கோங்க, எல்விஎம்ல கிரியேட் பண்ண பார்ட்டிஷன்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. மேலே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்க் எத்தனை ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் இருக்குங்கிறத இங்கே நான் என்னால் பார்க்க முடியுது. எஸ்டிஏ அப்படின்னா அது ஃபஸ்ட் ஹார்ட் டிஸ்க், எஸ்டிபினா செகண்ட் ஹார்ட் டிஸ்க், எஸ்டிசினா தேர்ட் ஹார்ட் டிஸ்க். இந்த மாதிரி எத்தனை ஹார்ட் டிஸ்க் வரீங்களோ அத்தனை ஹார்ட் டிஸ்க் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போது எஸ்டிஏல எத்தனை பார்ட்டிஷன் இருக்குன்னா ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது. அந்த பார்ட்டிஷன் நேம் வந்து ரொம்ப ஈஸி, எஸ்டிஏ 1 அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டிஷன், எஸ்டிஏ 2 அது வந்து செகண்ட் பார்ட்டிஷன். நான் சொன்ன மாதிரி எல்விஎம்ல உட்காந்துருக்கு, எல்விஎம்னா ஒன்றும் இல்லை லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மெண்ட். இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பின்னாடி பார்ப்போம். எஸ்டிஏ 1 தான் பூட் ஃபைல் உட்காந்துருக்கு, ஏன்னா பூட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ன்னு சிம்பிள் போடுறாங்க, அது பூட் ஃபைல் அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். எஸ்டிஎல்ஐ 2 எதுவும் கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபைல் தான்.
ஸோ எஸ்டிபியில் பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டிஷனுமே இல்லை. இங்கே தான் நம்ம ஒரு புது பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கே நம்ம காமிக்கணும். அது காமிச்சா நம்ம பார்ட்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்ற அர்த்தம். எத்தனை டைப் பார்ட்டிஷன் பண்ண போகிறோம்? ப்ரைமரி ஒன்று பண்ண போகிறோம் அண்ட் வந்து லாஜிக்கல் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, அது ரெண்டுமே க்ரியேட் பண்ணி ரெண்டுமே நம்ம வந்து அங்கே ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இன்னொரு என்ன சொன்னேன், நம்ம பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி ஃபைல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டரில் வந்து மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது மவுண்ட் பண்ணது அப்படின்னா, டிஎஃப் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹெச்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த பார்ட்டிஷன் எந்தெந்த ஃபோல்டரில் மவுண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா டிவி மேப்பர் சிஎல் ஹைஃபன் ரூட்டுங்க 50 GB, இது வந்துட்டு மவுண்டட் ஸ்லாஷில் வந்து மவுண்ட் ஆகிருக்கு. ஸ்லாஷ்னால் உங்களுக்கு முன்னாடி தெரியும், ஸ்லாஷ்னால் மெயின் டிஸ்கின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெவ் டிஎம்பிஎஃப்எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா டிஎம்பிஎஃப்எஸ்ங்கிறது ஸ்லாஷ் டெவில் டிவியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டெம்பரரி ஃபைல் சிஸ்டம் எஸ்ஹெச்எம், டெம்பரரி ஃபைல் சிஸ்டம் ஸ்லாஷ் ரன்னு, டெம்பரரி ஃபைல் சிஸ்டம் ஸ்லாஷ் எஃப்எஸ் குரூப் சி குரூப் ஸ்லாஷ் டிஇவிஎஸ்டிஎஃப்1, இப்போ தான் பார்த்தோம் நம்ம வந்து அது வந்து பூட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அது பூட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி சிஎல்ஐஃபன் ஹோம் 47G அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஹோமில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது ஸ்லாஷ் ஹோம் அப்படிங்கிறது என்ன? யூசர்ஸோட ஹோம் ஃபோல்டர் அங்கே இருக்கும். அது வந்து அதுக்குன்னு தனியாக 50 GB, தனியாக அந்த ஃபோல்டருக்கு தனியாக 50 GB. அந்த ஸ்லாஷுக்குள்ளே தான் ஹோமே இருக்குது, அந்த ஸ்லாஷுக்கு 50 GB தான் தனி. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது பார்ட்டிஷன் பண்ணியிருக்கு. டெம்பரரி ஃபைல் சிஸ்டம் வந்து ஸ்லாஷ் ரன் யூசர் -0. ஸோ இதுக்கு ஒரு 90 MB உட்காந்துருக்கு. ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற பார்ட்டிஷன் அண்ட் மவுண்டிங் பாயிண்ட்ஸு. நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ண போகிறோம், அது எப்படி நம்ம பண்ணதுக்கப்புறம் இங்கே காமிக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் எல் கொடுத்துட்றேன், கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ஸ்டெப் 1 ப்ரைமரி பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னா எஃப் டிஸ்கு ஸ்பேஸ் ஸ்லாஷ் டிஇவி எஸ்டிபி. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்டிபியில் தான் நம்ம பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லி ஹார்ட் டிஸ்க்கில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ன சொல்லுது, சேஞ்சஸ் வில் ரிமைன் மெமரி ஒன்லி அன்டில் யூ டிசைட் டு ரைட் தம். பி கேர்ஃபுல் பிஃபோர் சூசிங் த பிஃபோர் யூசிங் த ரைட் கமாண்ட். டிவைஸ் டஸ் நாட் கண்டெய்னர் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டிஷன் டேபிள் பில்டிங் எ நியூ டிஸ்க் லேபிள் வித் டிஸ்க் ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்லுது. கமாண்ட் எம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுது. ஸோ எம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே கிடைக்கிது. பட் நமக்கு தேவை புது பார்ட்டிஷன், அப்போ என்ங்கிற ஆப்ஷன் பாருங்கள், என் ஃபார் ஆட் அ நியூ பார்ட்டிஷன். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்குது, என்ன காமிக்குது, பார்ட்டிஷன் டைப் ப்ரைமரி 1 எக்ஸ்டர்னல் 1 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ப்ரைமரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 தான் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், பி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். பார்ட்டிஷன் நம்பர் டிஃபால்ட் 1, 1 to 4 ஃபஸ்ட் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன் இந்த டிஸ்கில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டிஷன். ஸோ 1 அப்படி கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இது எதுவுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் நம்ம கொடுக்கணும், 20 GB நம்ம இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 GB நம்ம க்ரியேட் பண்ணலாம். என்ன பண்ணோம், ப்ளஸ் அப்படி கொடுங்க, 10 கொடுத்து ஜி கொடுங்க. இப்போ 10 GB பார்ட்டிஷன் அலோகேட் பண்ணுறோம், என்டர் கொடுக்குறோம். டபுள்யூ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னாகும், இப்போ நம்ம பண்ண செட்டிங்ஸ் வந்து ரைட் ஆகும். மேலே சொன்னோம்ல இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டபுள்யூ ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கொடுங்க. இங்கே பாருங்கள், சேஞ்சஸ் வில் ரிமைன் மெமரி ஒன்லி அன்டில் யூ டிசைட் டு ரைட் தம். பி கேர்ஃபுல் பிஃபோர் யூசிங் த ரைட் கமாண்ட். நான் பண்ணிட்டேன், என்னோடய டிஸ்கெல்லாம் கரெக்டு, 10 GB கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்டர் அடிக்கிறேன். என்ன சொல்கிறது, இந்த பார்ட்டிஷன் டேபிள் ஹஸ் பின் ஆல்டர்ட் காலிங் IOCTL டு ரீட் வித் பார்ட்டிஷன் டேபிள் சிங்கிங் டிஸ்க். எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஸோ ஈவன் அது வந்து வெளியில் வந்துருச்சு. சரி, இப்போ பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணலாம். கண்ட்ரோல் எல் கொடுத்து கிளியர் பண்ணுறேன். எஃப் டிஸ்க் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஹைஃபன் எல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா சூப்பராக காமிக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து டெஸ்க்கு ஸ்லாஷ் டிவி எஸ்டிபி 21.5 GB, அதில் 10 GB நமக்கு வந்து எஸ்டிபி 1 இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். 10, 4, 8, 5, 0, 5, 7, 6 பிளாக்ஸ் மெமரியில் காமிக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம வந்துட்டு இது பண்ணலாம், ஃபைல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து மவுண்ட் பண்ணலாம். ஸோ மவுண்ட் பண்ணுறது கூட நான் சிடி கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து போயிடுறேன். இங்கே இடத்துல வந்துட்டு மேக் டைரக்ட்ரி வள்ளுவர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வள்ளுவருக்கு நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 10 GB ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன் இந்த ஃபோல்டருக்கு மட்டும். ஓகேவா, மேக் டைரக்ட்ரி வள்ளுவர் கொடுத்தாச்சு. எல்எஸ் கொடுத்து LS-L வள்ளுவர்
உள்ளே ஒன்றுமே இருக்காது, டோட்டல் ஜீரோ. ஸோ எல்எஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் எல் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா வள்ளுவர் இங்கே காமிக்கிறது. ஸோ இந்த டிஸ்க்கு நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணலாம், எம்கேஎஃப்எஸ் டாட் இஎக்ஸ்டி ஃபோர் ஸ்லாஷ் டிஇவி எஸ்டிபி ஒன், அதான் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டிஷன். ஸோ அதனால் அதை கொடுக்குறோம் என்டர். எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு, முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைல் சிஸ்டம் அப்ளை ஆகிடுச்சு. இப்போது இந்த பார்ட்டிஷனை அந்த ஃபோல்டருக்கு நம்ம மவுண்ட் பண்ணோம். ஸோ இப்போ கமாண்ட் என்ன, எம்ஓ யூஎன்டி ஸ்பேஸ் ஸ்லாஷ் டிஇவி எஸ்டிபி ஒன் கொடுத்து இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்து வள்ளுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த சைஸ் வந்து அவருக்கு போய் செட் ஆகிடும். ஓகேவா, பார்ப்போமா. இந்த கமாண்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது உண்மையாக போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து டிஎஃப் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹெச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் இப்போதைக்கு வள்ளுவருங்கிற பேரே இங்கே இல்லை, ஆனால் அந்த மவுண்ட் கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே காமிக்கும். ஸோ மவுண்ட்டு ஸ்லாஷ் டிவி எஸ்டிபி ஒன்று ஸ்லாஷ் VALLUVAR வள்ளுவர் அப்படி கொடுத்து என்டர் பண்ணிட்டேன், மவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதே கமெண்ட் திரும்ப கொடுக்குறேன், இங்கே பார்த்தீங்களா காமிக்குது, ஸ்லாஷ் டிவி எஸ்டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 9.8 GB 10 GB 37 MB சிஸ்டம் மெமரி எடுத்திருக்கு, 9.2 GB அவைலபிள் இருக்குது, 1% யூஸ் ஆகிருக்கு. ஸ்லாஷ் வள்ளுவரில் ஒரு டிஸ்க் வந்து கனெக்டட் இருக்குது. ஸோ நம்ம சக்ஸஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரைமரி பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ணி ப்ரைமரி பார்ட்டிஷனை ஃபைல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் நம்மளே மேனுவலாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ப்ரைமரி பார்ட்டிஷன் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு க்ரியேட் அண்ட் எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன். இதில் எஸ்டிபியில் அப்போ கமாண்ட் என்ன நீங்களே சொல்லிவிடுங்க. இப்போ எஃப் டிஸ்க் ஸ்பேஸ் ஸ்லாஷ் டிவி எஸ்டிபி, ஏன்னா அந்த டிஸ்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்டா என் கொடுக்குறோம், கொடுத்து இ, இப்போ ப்ரைமரி இல்லை பி செம் செலக்ட் பண்ணோம், இப்போ வந்து இ செலக்ட் பண்ணோம். இ கொடுத்துட்டு பார்ட்டிஷன் நம்பர் என்ன நான் சொன்னால் ஏதாவது ஒன்று எக்ஸ்டெண்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், 2 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை என்டர் கொடுத்துடலாம். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க போகிற சைஸை வச்சு தான் லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ் நம்ம எத்தனை கிடைக்கணும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ பேலன்ஸ் 10 GB இருக்குது, அப்போ ஒரு 8 GB கொடுக்கலாம், ப்ளஸ் 8 GB அப்படி கொடுக்கலாம், W கொடுத்து என்டர் அடிச்சிடலாம். ஸோ பக்காவாக ரைட் ஆகிடுச்சு, செக் பண்ணிக்கலாமா. ஸோ எஃப் டிஸ்க்கு ஹைஃபன் எல் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் SDB2 பக்காவாக காமிக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், மேக் டைரக்டரி சைல்டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே க்ரியேட் பண்ணலாம், ஸ்லாஷில் க்ரியேட் பண்ணலாம், அந்த சைல்டுக்கு இந்த லாஜிக்கல் பார்ட்டிஷன் செட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதானா, எக்ஸ்டர்னல் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிட்டோமா, லாஜிக்கல்னு வார்த்தை சொன்னீங்க யூஸே ஆகலை அப்படின்னா கிடையாது. எக்ஸ்டர்னல் வச்சு தான் என்ன பண்ண முடியும்னு சொன்னேன், நம்ம வந்துட்டு லாஜிக்கல் க்ரியேட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்போ லாஜிக்கல் இனிமேல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கும் இந்த சேம் கமாண்ட் எஃப் டிஸ்க்கு டிஇவி எஸ்டிபி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன என் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் லாஜிக்கல் காமிக்குது, எங்கே இந்த எக்ஸ்டர்னல் தான் லாஜிக்கல் காமிக்குது, 8 GB 8 GB எத்தனை லாஜிக்கல் பிரச்சனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல் ப்ரெஸ் பண்ணுறேன், நான் ஒன்லி 1 GB நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ப்ளஸ் 1 GB அப்படி கொடுத்துட்டு W அப்படி கொடுத்தேன் அப்படின்னா க்ரியேட் ஆகிடுச்சு. அதை செக் பண்ணுறதுக்கு சென் கமாண்ட் இங்கே பாருங்கள், சூப்பராக காமிக்குது பாருங்கள். எஸ்டிபி 1 பார்த்தீங்கன்னா நார்மல் லினக்ஸும் காமிக்குது, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டிபி 2 8 GB இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டும் காமிக்குது. அது கீழே இருக்கிற எஸ்டிபி 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் லினக்ஸும் காமிக்குது. என்னங்க எஸ்டிபி 1 இருக்குது 2 இருக்குது அப்புறம் டப்புன் 5 வந்துச்சு, 3, 4 என்னாச்சு அப்படிங்கிறீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 1, 2, 3, 4 இது நாலுமே ப்ரைமரி பார்ட்டிஷன். இதில் ஏதாவது ஒன்று எக்ஸ்டெண்டாக இருந்தால் அதுலேருந்து நம்ம லாஜிக்கல் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணலான்னு சொன்னேன். அதுதான் 3 and 4 ப்ரைமரி பார்ட்டிஷன் நம்ம எப்போ வேணால் நம்ம தேவைப்படும் போது க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் 2 GB ஸ்பேஸ் இருக்குது, 1 GB இன்னொரு ப்ரைமரி பார்ட்டிஷன் கூட நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் லாஜிக்கல் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம், லாஜிக்கல் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ லாஜிக்கல் என்ன பண்ண போகிறோம், ஃபைல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். எம்கேஎஃப்எஸ் டிஇவி எஸ்டிபி 5 தப்பி தவறு 2 கொடுத்துடாதீங்க, எஸ்டிபி 5 தான் கொடுக்கணும்,
என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, டிவைஸ் அப்பரண்ட்லி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் டிட் யூ ஸ்பெசிஃபைட் இட் கரெக்ட்லி, இதோட காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிட்டு ஆக்சுவலாக ஒரு ரீபூட் பண்ணணும். ஆனால் ரீபூட் பண்ணாமலே இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இந்த எரர் மெசேஜ் வர வைக்காமல் பண்ண முடியும். ஆனால் அந்த டாஸ்க் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்டர்நெட் சர்ச் பண்ணி கற்றுக்க போகிறீங்க. நான் உங்களுக்கு இப்போ ரீபூட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை என்ன சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு தோணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லி நெட்டில் தேடுவீங்க, அப்போ நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரீபூட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ வந்துட்டு, ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த எரர் மெசேஜ் வராது. ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன் மிஷின் அப் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு. பிங் 192.168.20.30. இப்போ உங்கள் மைண்டில் போயிட்டுருக்குதான் எப்படி என்ன பண்ணால் அதை வந்துட்டு ரீபூட் தடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் ஓடணும். அதை நீங்களே கற்றுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிஷின் அப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதே கமாண்ட் திரும்ப கொடுத்தோன்னா எந்த இஷ்யூஸும் வராது. மிஷின் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போ ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் செஷன் அப்படிங்கிறது லாகின் ஆஸ் கொடுக்குது, ரூட், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், விச் இஸ் ரெட் ஹேட், என்டர் கொடுத்தாக்க நமக்கு அது காமிக்குது. சிடி ஸ்லாஷ் கொடுத்துட்டு அந்த அதை இதை கொடுக்குறேன், அதே கமாண்ட் திரும்ப கொடுக்குறேன். பாருங்கள் எந்த விதமான எரர் மெசேஜ் எல்லாம் போயிடுச்சா. ஸோ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, ஸோ இப்போது டிஎஃப் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹெச் அப்படி கொடுத்தாக்க எனக்கு அது இப்போ கரண்ட்டில் என்னென்ன யூசர்ஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதில் இன்னொரு மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், வள்ளுவருங்கிற ஃபோல்டர் வந்து எஸ்டிபி ஒன்று கனெக்ட் பண்ணது காணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மவுண்டன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பர் டெம்பரரி மவுண்ட்டு, அதை பெர்மனண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஆக்சுவலாக நம்ம இப்போ பண்ண போகிறதே பர்மனண்ட் மவுண்டிங் தான். ஓகே எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பர்மனண்ட் மவுண்டிக்கும் ஒரு டெம்பரரி மவுண்ட்டிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, டெம்பரரி நீங்கள் மவுண்ட் பண்ணிங்கன்னா ரீபூட் பண்ணிங்கன்னா அது போயிடும், ஆனால் பெர்மனண்ட்டாக மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீபூட் பண்ணாலும் போகாது. எப்போ நீங்கள் பார்த்து எப்போ மிஷின் ஆன் பண்ணாலும் பக்காவாக கனெக்டடில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டிய டாஸ்க் இப்போ என்ன அப்படின்னா, லாஜிக்கல் பார்ட்டிஷனை வந்துட்டு சைல்டு ஒன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நம்ம வந்து மவுண்ட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ரீபூட் பண்ணால் தான் அந்த பார்ட்டிஷன் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிச்சு. அதை ரீபூட் பண்ண ரீபூட் பண்ணி பார்த்தா வள்ளுவருங்கிற ஃபோல்டர் மவுண்ட் பண்ணிச்சு, அதை காணும். அப்போ தான் உங்கள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பார்ட்டிஷனில் டைப் இருக்குது, பர்மனண்ட் ஒன்று இருக்குது, டெம்பரரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது லாஸ்ட் டைம் பண்ணது டெம்பரரி பார்ட்டிஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன், இப்போ பண்ண போது பர்மனண்ட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது என்ன பண்ணணும், பெர்மன் மவுண்ட்டுக்கு விஐ கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து இடிசி கொடுத்து எஃப்எஸ் டேப் அப்படி கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காட்டும், இங்கே ஒரு என்ட்ரி போடணும். அந்த என்ட்ரியை போட்டிங்கன்னா அது பெர்மனண்ட்டாக மாறிடும். ரெண்டு பேருக்கு ரெண்டு என்ட்ரி போடலாம். ஃபஸ்ட்டு டிவைஸோட நேம் ஸ்லாஷ் DVSTP1, டேபு எங்கே மவுண்ட் பண்ணுறோம் ஸ்லாஷ் VALLUVAR, டேபு EXT4, டேபு DEFAULTS, டேப் கொடுத்து ஜீரோ கொடுத்து, சாரி இதில் ஜீரோ கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஜீரோ, இந்த கீழே வந்து ஸ்லாஷ் DEVSTB5, டேப் கொடுத்து ஸ்லாஷ் CHILD1, டேபு EXT4, DFAULTS, டேப் கொடுத்து ஜீரோ ஸ்பேஸ் ஜீரோ. இந்த என்ட்ரியை போட்டுட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணணும், ஸ்லாஷ் கோலன் WQ அண்ட் என்டர் பண்ணிவிடும். நல்லா பாருங்கள் DFH கொடுத்தேன்,
சைல்டு ஒன்னுங்கிற இதுவும் காமிக்கல, வள்ளுவருங்கிறதும் காமிக்கல. ஐ எம் கோயிங் டு ரீபூட் அகைன், திரும்பவும் ரீபூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆக போகுது, நான் ரீபூட் பண்ணி முடிச்சு டிஎஃப் ஹைபர்னஸ் கொடுக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் ஆகிருக்க போகுது. அது பண்ணோம் அப்படின்னா பர்மனன்ட் மவுண்டிங் டெம்பரரி மவுண்டிங்கும் நம்ம பார்த்துடலாம். ரீபூட் ஆயிடுச்சு, சிஸ்டம் ரீபூட் ஆகிட்டுருக்கு, மிஷின் அப் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே என்ன என்ன கிடைக்க ஆரம்பிச்சு, நெட்ஒர்க்கோட பிங் ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு, கிடைக்க ஆரம்பிச்சு நம்ம இங்கே லாகின் பண்ணலாம். கிடைக்க ஆரம்பித்தெடுத்து இங்கே வரேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ரீஸ்டார்ட் செக்ஷன் கொடுக்குறேன், திரும்ப ரூட் பம் பம் பம். ரெட் ஹேட் அப்படி கொடுத்து என்டர் அடிக்கிறேன். நான் ஒரு கமாண்ட் கொடுக்க கொடுக்கல அப்படியே காமிக்கிறேங்க பாருங்க, DF-NH. வா வா வா, பக்காவாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ரீபூட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் ஆயிருக்கா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா, பார்ட்டிஷன்னா என்ன, அதில் ரெண்டு டைப் இருக்குது, ப்ரைமரி டெம்பரோ ப்ரைமரி லாஜிக்கல் ரெண்டு இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்க. ப்ரைமரி பார்ட்டிஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கீங்க. அப்புறம் லாஜிக்கல் பார்ட்டிஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கீங்க. டெம்பரரி மவுண்ட் பாயிண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கீங்க. அப்புறம் பெர்மனண்ட்டாக எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் வள்ளூரில் போயிட்டு என்ன ஃபைல் சேவ் பண்ணாலும் அது வந்து அந்த SDB-1 அப்படிங்கிற பார்ட்டிஷனில் போய் தான் சேரும். ஓகே கிரேட், நம்ம ஒரு நல்ல லேர்னிங் பார்த்துருக்கோம். ஸோ ஓவர் வியூ, டிஸ்க் மேனேஜ்மெண்ட், வெரிஃபை த கனெக்டட் ஹார்ட் டிஸ்க், கிரியேட் ப்ரைமரி பார்ட்டிஷன், லாஜிக்கல் பார்ட்டிஷன், அப்ளைட் ஃபைல் சிஸ்டம் ஃபார் போத் பார்ட்டிஷன், சக்ஸஸ்ஃபுல்லி மவுண்டட் த போத் பார்ட்டிஷன் டு சிஸ்டம் ஃபோல்டர்ஸ். பண்ணமா பண்ணமா பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அகைன் வி அப்ரிஷியேட் யுவர் ஃபீட்பேக் இன்ஸ் கமெண்ட். திஸ் டைம் ஃபார் திருக்குறள், காலங்கருது இருப்பர் கலங்காது ஞாலங்கருதுபவர். நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன், நீங்களாக தான் கற்றுக்க போகிறீங்க, நீங்களாக தேட போகிறீங்க, தேடி படிங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நல்ல அருமையான குரல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு திருவள்ளுவர். அது படித்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் இன்ஃபோர் பயிலத்துக்கு இமெயில் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.